அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹுடைய கிருபையினால் அரபி கற்களம் வாங்க அந்த பகுதியில் வந்து இதுவரைக்கும் நம்ம 11 எழுத்துக்களை நம்ம படிச்சிருக்கிறோம். அலிஃப் பேயில் இருந்து ரே ஜே வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அதை இன்னொருக்கா எழுதுகிறோம் பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாருங்க, அலிஃப் பே தே சே ஜீம் ஹே ஹே தால் தால் ரே ஜே. அப்போ 11 எழுத்துக்களை நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அலிஃப் 1, பா 2, தே 3, சே 4, ஜீம் 5, ஹே 6, ஹே 7, தால் 8, தால் 9, ரே 10, ஜே வந்து 11. 11 எழுத்துக்களை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். இதில் வந்து உச்சரிப்பு நல்லா வரணும். அலிஃப் பே தே சே ஜீம் ஹே ஹே தால் லால் ரே ஜே. இந்த 11 எழுத்துக்களை நம்ம நல்லா எழுதி பார்க்கணும். அதே நேரத்தில் அதை நம்ம வந்து உச்சரித்தும் பார்க்கணும். இப்போ அடுத்த எழுத்து பாருங்கள். சீன் லேசாக சொல்லணும். சீன் சீன். இன்னொரு எழுத்து வந்து ஷீன். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே மேலே வந்து புள்ளிகள் கிடையாது. இங்கே பாருங்கள், 3 புள்ளிகள் இருக்கிறது. அது சீன் சீன் அப்படின்னு சொல்லணும். இது ஷீன். இது வந்து இந்த சா உச்சரிப்பு வரணும். இதை எடுத்து வள இந்த ஷா ஷா உச்சரிப்பு வரணும். சீன் ஷீன். இதில் வந்து நல்லா அழுத்தி சொல்லணும். ஷீன் ஷீன் அப்படின்னு சொல்லணும். அது வந்து சீன். பாருங்கள், சீன் இப்படி சொல்லணும். சீன் இது வந்து ஷீன். இந்த ஷா வந்து நல்லா உச்சரிக்கணும். ஷப்னம் அப்படின்னு சொல்கிறோம்ல, புஷ்பம். அந்த ஷீன் என்ன செய்யணும், வரணும். அப்போ சீன் ஷீன். இதுக்கு பேர் சுவாதும்பாங்க. சுவாது சுவாது இதெல்லாம் தமிழில் அரபி தமிழில் ஆங்கிலத்தில் எதுலேயுமே வராது. அரபியில் மட்டும்தான் வரும். சுவாது சுவாது இது வந்து வாது. ரெண்டும் ஒரே தோற்றம்தான். இதில் புள்ளி இல்லை, இதில் புள்ளி இருக்குது. இது சுவாது இது லாது. லாது லாது நல்லா உச்சரிக்கும். அப்போ இன்றைக்கி 4 எழுத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். சீன் ஷீன் சுவாது லாது. சீன் ஷீன் சுவாது லாது. அப்போ மொத்தம் அன்றைக்கி ஒரு 11, இன்றைக்கி ஒரு 4, மொத்தம் 15 எழுத்துக்களை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். இப்போ நான் திரும்ப எல்லாத்தையும் எழுதுகிற பாருங்கள். பாருங்கள், அலிஃப் பே தே சே ஜீம் ஹே ஹே. அடுத்து தால் லால். இது வந்து வல்லீனமாக சொல்லணும், இதை மெல்லீனமாக சொல்லணும். தால். அடுத்து ரே ஜே சீன் ஷீன் சுவாது லாது. இன்னொருக்க சொல்லுங்கள், அலிஃப் பே தே சே ஜீம் ஹே ஹே. அதனால் காரி சொல்லணும். ஹே தால் லால் ரே ஜே
சீன் ஷீன் ஸ்வாது பாது. அப்போ மொத்தம் 15 எழுத்துக்கள் ஆயிடுச்சு. இதை நம்ம என்ன செய்யணும், எழுதியும் பார்க்கணும் உச்சரித்தும் பார்க்கணும். இன்ஷால்லா திரும்ப திரும்ப நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த எழுத்துக்கள் மனசுலேயும் பதிஞ்சிரும் நாக்குலேயும் என்ன செஞ்சிரும் திருந்திரும். இன்ஷால்லா அடுத்த பாடங்களை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.